ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நாம பார்க்க கூடியது வீட்ல அதாவது சுபீக்ஷம் பெறிறதுக்கு வீட்ல வந்து எல்லா விதமான அனுக்கிரகமும் பெறிறதுக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கிறதுக்கு சுபீக்ஷம் பெறுவதற்கு மகாலட்சுமியோட அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான அனுக்கிரகமும் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நாம பார்க்க போறோம் அதாவது வீட்டு பக்கத்துல கோமாதா இருக்கு பசுமாடு இருக்கு இந்த பசுமாடுக்கு சந்தனம் குங்குமம் எடுத்துக்கணும் அதாவது நெற்றி பகுதியில் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா வால் பகுதிகிட்ட சந்தனம் குங்குமம் எடுத்துக்கணும் சந்தனம் குங்குமம் எடுத்து அந்த பசுமாட்டுக்கு வஸ்திர தானம் பண்ணணும் வஸ்திரம்னா துணி துணி தானம் பண்ணணும் துணி தானம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் நினச்ச வேண்டிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமியினுடைய மந்திரம் இல்லைன்னா எனக்கு மந்திரம் தெரியாது ஓம் மகாலட்சுமி நமகங்கிற மந்திரத்தை குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணணும் பசுமாடு வாளுக்கிட்ட அர்ச்சனை பண்ணணும் அப்படி அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை அழகாக ஒரு டப்பியில் எடுத்து வச்சுட்டு டெய்லி நெற்றியில் இட்டுண்டேன்னா உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கூடி வரும் மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவான் நீங்கள் திருப்பதியில் எடுத்துக்கோங்க கோபூஜைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பொற்கோவில் அதாவது ஸ்ரீபுரம் எடுத்துக்கோங்க அங்கே பசுமாட்டுக்கு சுவாமிஜி பார்த்துட்டேன்னா பசுமாட்டுக்கு சதா காலம் பூஜை பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும் காஞ்சி மடத்தில் எடுத்துக்கோங்க பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும் ஸ்ருங்கேரி மடம் எடுத்துக்கோங்க நம்ம பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறதை நம்ம ரெகுலராக பார்க்க முடியும் ராகவேந்திர மட்டத்தில் எடுத்துக்கோங்க பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும் குருவாயில் எடுத்துக்கோங்க பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும் அதேமாதிரி திருவள்ளிக்கணியில் எடுத்துக்கோங்க பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறதை நம்ம தினையும் பார்க்க முடியும் இந்த மாதிரி பசுமாட்டுக்குண்டான பூஜைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது ஆலயத்திலே அப்படி பண்ணுறா சுவாமிக்கே பார்த்துட்டேன்னா கார்த்தால் பார்த்துட்டுன்னா பசு பூஜையை தொட்டு தான் எல்லா காரியமும் ஆரம்பிக்கிறான் அப்போ அதே மாதிரி நம்மளும் பசு பூஜை பண்ணிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து வச்சு நெற்றியில் எட்டு பாருங்கள் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் ஆன்மீக தகவல் எத்தனையோ ஆன்மீக தகவல் பார்க்குறேன் ஆனால் பயனுள்ள சில தகவல்கள் நம்ம நிகழ்ச்சியில் இருக்குது இதை பண்ணி பாருங்கள் சுபீக்ஷம் பெறுவேல் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பண்ணுவேல் கோபூஜை கோடி நன்மைன்னு சொல்லுவாள் கோபூஜை கோடி நன்மைன்னு சொல்லுவாள் அதே போல் பார்த்துட்டோன்னா வெளிநாட்டில் இருக்க சார் எங்கள் சார் பசு பூஜை பண்ணுறது நம்ம பசுமாட்டுக்குண்டான படம் வச்சுருந்தெல்லாம் அந்த படத்துக்கு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை டெய்லி நெத்தியில் விட்டுக்கோங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் இது கோபூஜை கோடி நன்மை மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர் மனசில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது என்ன பண்ணோன்னே தெரில கவலையே படாதீங்க முருகப்பெருமான் எல்லா விஷயங்களும் மாற்றுவார் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி